அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் நேச்சுரல் வில்லேஜ் குக்கிங் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐந்து வகை வத்தல் குழம்பு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சமையலுக்கு தேவையான வத்தல்கள் வந்து என்னென்னட்டு சமைக்கும் போது பார்க்கலாம் வாங்க. குழம்புக்கு தேவையான புளிக கரைச்சிட்டு இருக்கோம். எண்ணெய் ஊத்துறோம், சட்டி சூடாயிச்சு எண்ணெய் ஊத்துறோம். வெங்காயம் போட்டுங்க, தக்காளி கூட பூண்டையும் போட்டுங்க. கருவேப்பிள்ளை குழம்புக்கு தேவையானது வந்து நம்ம மசாலா வந்து எதுவும் வாங்கலை, நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டிலேயே தயார் பண்ணி அரைச்சி எடுத்து வந்துருக்கோம். என்னென்ன இதில் சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா, வரமல்லி, தக்காளி, வெங்காயம், இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா நாளையும் ஒன்றும் சேர்த்து அரைச்சி மசாலா போட்டிருக்கோம். அப்போ தான் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த
புளி தண்ணி, புளி தண்ணி வந்து தேவையான அளவு ஊற வச்சு எடுத்துட்டு அப்படியே ஆட் பண்ணிங்க. புளி தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்க, கல் உப்பு போட்டுங்க, அதான் நல்லது. குழம்புக்கு தேவையான வத்தல் வந்து அஞ்சு வகை வத்தல் வந்து வச்சு தான் நீங்கள் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். பார்த்துங்க என்னென்னு, சுண்டக்காய் வத்தை, கொத்தரங்காய், மணத்தக்காளி வத்தல், மாங்காய், கத்திரிக்காய், இந்த அஞ்சு வத்தலை வச்சு தான் நீங்கள் வத்தல் குழம்பு செய்ய போகிறோம். அஞ்சு வத்தலையும் இப்போ குழம்புல போட்டுடலாம். இதோட கல்லையும் கொஞ்சம் சேர்த்துங்க, அப்பதான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க, அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இனிப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு, அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு அரைக்கிற வேண்டியதான். குழம்பு ரெடி, வத்த குழம்பு ரெடி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் வாங்க. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப அருமையா வந்திருக்கு. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.